பொதுமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக், அதாவது கொரோனா நோய் தொற்று வந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயம்தான். ரைட், முதலில் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணுமா, இல்லை முதலில் ஏதாவது ஒரு மருத்துவ முறையை செஞ்சிடணுமா, இல்லை முதலில் ஏதாவது ஒரு கஷாயத்தை போட்டு குடிச்சிடணுமா அப்படின்றது நிறைய நபர்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கும். ரைட், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப மிகப்பெரிய விஷயம், உங்கள் மனதை முதல்ல அதாவது ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து சாதாரண ஒரு வேர்டு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக வந்து இந்த நபர்கள் வந்து ரொம்ப வந்து மனதளவில் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றத நம்ம நேர்கூட கண்கூட நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து மனதளவில் ரொம்ப தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்லக்கூடிய முதல் கருத்தாக இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த நோய் வந்துட்டாலே உடனே வந்து நமக்கு ஏதாவது ஆகிடுமா, நமக்கு வந்து ஏதாவது இதனால் வேறு எதுவும் உபாதைகள் வந்துடுமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அல்லது அங்கே ஏதாவது ஆகிட்டால் என்ன ஆகுறது, மேலும் மேலும் உங்களுடைய அந்த திங்கிங், அந்த எதை நினைக்கிறது அப்படின்றது அளவு இல்லாமல் நிறையா இதை நினச்சி நினச்சி நமக்கு பதட்டம் உருவாகிட்டே இருக்கும். முதல்ல நீங்கள் அதை நீங்கள் அறவே தவிர்க்கணும். நம்மளுடைய அரசாங்கம் மற்றும் வந்து நம்மளுடைய கோவிட் தொற்று சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இதனை வந்து தெளிவாக நல்ல முறையில் கையாளுறாங்க. நீங்கள் முதல்ல இதை பற்றி பயப்படவே தேவையில்லை. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இதற்கான நோய் தாக்கம் வந்து வரக்கூடிய நபர்கள் ஈஸியாக ரெக்கவர் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. ரைட், நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான மருத்துவ முறையை எடுக்கும்போது நல்லாவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. இது வெளிநாட்டில் நடக்கிறது போல் அதிக இறப்புகளோ வேறு எந்த விஷயங்களும் நடக்கிறதில்ல. முதல்ல நீங்கள் அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியாக நம்ம பயப்படுறதுனாலேயே நம்மளுடைய நோய் நிலை வந்து மிகவும் அதிகமாக ஆகும். ரைட், இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு பயமும் இருக்கும். அதாவது இப்போ நம்ம டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு ஆகிடுச்சு, இப்போ உடனே நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பேசும்போதே சொல்லுவாங்க, நம்ம டாக்டர்ஸ் இப்போ எங்களோட கன்சல்ட்டிங்க்கு கால் பண்ணுவாங்க, ஒப்பீனியனுக்காக கால் பண்ணும்போது, டாக்டர் இந்த மாதிரி நாங்கள் வெளியே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டால் உடனே வந்து கார்பரேஷன்லேருந்து வண்டி வந்துடும், கார்பரேஷன்லேருந்து வண்டி வந்தோன்னா உடனே வந்து வீட்டை வந்து லாக் பண்ணுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது அந்த பிளேட் ஒட்டுறது அப்படின்ற, வீட்டில் வந்து அதை க்ளோஸ் பண்ணி நல்லா பேன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ரோட்டில் வந்து எங்களோட வீடு சுற்றியும் வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர்ஸை வந்து போடுறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு அன்ஈசினஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இதை ஒரு ஃபேக்டராக வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தொற்றுள்ள சூழ்நிலையெல்லாம், அந்த தொற்று வந்து மற்ற நபர்களுக்கு பரவக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்றுதான் ஆக வேண்டும். அதில் ஒரு சில மனக்கசப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம், அது எங்களுக்கு புரிகிறது. பட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக வந்து அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலையும் மறுக்கக்கூடாது என்பதை ஒரு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இரண்டாவது அண்ட் மேலும் வந்து மூன்றாவது, அதற்காக மருத்துவமனை உங்களை வந்து அழைக்கும் போது தாராளமாக நீங்கள் மருத்துவமனை, அதாவது உங்களுடைய உடல்நிலையை வந்து பரிசோதிப்பாங்க. ஆரம்பத்தில் உடல்நிலை எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, உங்களுடைய நிலை எப்படி இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் இன்ஃபெக்ஷன் நீங்கள் ஆயிருக்கிறீங்க, ரைட்டா, அப்படின்ற விஷயங்களை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த கால் பண்ணுவாங்கள்ல அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இங்கேயே இருந்துக்கிறீங்களா, அதாவது ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கிறீங்களா, உங்களோட உடல்நிலையை பார்த்து நீங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு இதில் இருக்கிறீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 நாட்களில் நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம், அங்கே போய் நீங்கள் ஹோம் குவாரண்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா, நம்மளை போட்டுருவாங்க, உடனே அடைச்சிருவாங்க, அங்கே போயிட்டு யாரையும் பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மனதில் வந்து எடுத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் என்ன, நம்ம உங்களுக்கு வந்து ஒரே அட்வைஸ் நான் சொல்லக்கூடியது, அந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கக்கூடியது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, நம்மளால் இன்னொரு 2 பேருக்கு, இன்னொரு 4 பேருக்கு, இன்னொரு 6 நபர்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அது பரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மைண்டில் வந்து இதை தெளிவாக ஏற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது தாராளமாக இந்த மாதிரியான ஒரு தோணல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. ரைட், அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போயிடுவீங்க. மருத்துவமனையிலேருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் மருத்துவர்கள்லேருந்து வழங்குவாங்க. உங்களுக்கு தேவையான உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மருத்துவங்களும் செய்வார்கள். ரைட், இந்த சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உடனே உங்களை வந்து வீட்டுக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ உள்ள மருத்துவமுறை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ரைட். இதுக்கடுத்து நான்காவதாக, நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது கட்டாயம் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ மருந்துகளை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கலாம், அதாவது எனக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து நான் குறிப்பிட்ட வைட்டமின் மாத்திரைகள் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன் டாக்டர், எனக்கு வேறு எதுவும் இந்த நோய்க்கான மருந்துகள் எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தால், தாராளமாக மருத்துவர்கள் நீங்கள் எங்களை வந்து தாராளமாக அணுகலாம். இதற்கான மருந்துகள், அதாவது சித்த மருத்துவர்கள் இதற்கான மருந்துகளை வழங்க தயாராக உங்களுக்கு உதவி செய்ய எந்நேரமும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நோடு அடிஷ்னலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில், அதாவது வீட்டில் வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனப்பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியாக இருப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நல்லா சாப்பிடணும், நல்லா உறங்கணும், ரைட்டா, பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரைட்டா. இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த தொற்றை நீங்கள் வந்து ஒரு கட்டத்தை கடந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனதில் புரிஞ்சுக்கணும். அண்ட் வீட்டுக்கு வந்த பிறகு கம்பல்சரி அந்த 14 நாட்கள் வந்து குவாரண்டைன்ற விஷயம் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ண வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நொச்சி இலையை வைத்து ஆவி பிடிப்பது, நொச்சி இலை மற்றும் வந்து மஞ்சள் உப்பு இது மூன்றையும் கலந்து கம்பல்சரி அந்த 5 நாள் முதல் 5 நாள் வந்து வீட்டில் உள்ள அனைவருமே வந்து ஆவி பிடிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக ஃபாலோ பண்ணணும். டெய்லியும் தினசரி ஒரு முட்டையாவது போய்விட வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் பயிர்கள் சார்ந்த முளைக்கட்டிய பயிர்கள் ப்ரோட்டீன் டயட் வந்து ரொம்ப அதிகமாகவே போகணும். ரொம்ப செரிக்கக்கூடிய உணவுகளை தெளிவாக எடுத்துக்கோங்க, ரைட்டா. இன்கேஸ் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்க மருத்துவர்கள் ஆலோசனையில் இருந்தீங்கன்னா, அதாவது சித்த மருத்துவர்கள் எங்களுடைய மற்றும் பல மருத்துவர்களுடைய ஆலோசனையில் இருந்தீங்கன்னா இதெல்லாமே தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. இது இல்லாமல் நீங்களே வந்து இருந்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செரிக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப செரிக்க முடியாத அல்லது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஹார்ட் ஃபுட்ஸை நீங்கள் எடுக்கும்போது அதுவே ஒரு சில நேரம் டைஜஸ்டிவ் சம்மந்தமான உபாதைகளை உண்டாக்கலாம். அப்போ திரும்பவும் உடனே ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கருத்தில் கொண்டு தெளிவாக எடுக்க வேண்டும். அடுத்தது முக்கியமாக அனைத்து உணவுகளையும் சூடாக அந்த செய்ததை மட்டுமே நம்ம வந்து உண வேண்டும். ரொம்ப பழமையானது ரொம்ப பழையானது அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். ஒரு சிலவங்க தயிர் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்குதும்பாங்க, ஒரு சிலவங்க ஏன்னா கஷாயம் கொடுத்து வயிறுலாம் புண்ணாயிருக்கும், ரைட்டா. இந்த சமயத்தில் அந்த தயிரை வந்து கண்டிப்பாக வந்து மதிய நேரங்களில் எடுத்துக்கொள்வது கொஞ்சம் நல்லது தான். இதனால் சளியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதாவது மாலை ஒரு 6 மணிக்கு மேலே, காலை ஒரு 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் தயிர் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மதிய நேரத்தில் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ தெளிவாக உங்களுடைய உடல்நிலையை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். பயம் என்பது அறவே தேவையில்லை. அதாவது நம்ம சேனல்லையே இந்த நம்மளுடைய இந்த ரிசர்ச் டைஸ் சேனல்லையே நிறைய நபர்கள் இந்த கோவிட் தொற்றுனால் வந்து பாதிக்கப்பட்டு இதிலிருந்து மீண்டு நிறைய நபர்கள் இதில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் இதில் பேசியிருப்பாங்க. அதாவது நான் சித்த மருத்துவம் எடுத்தேன், இவ்வளோ நாள் எடுத்தேன், எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்ல ஒரு உணவு கொடுத்தாங்க, நல்ல ஒரு மருத்துவம் செய்தாங்க. ஸோ மருத்துவர்கள் எங்கிட்ட நல்லா பேசினாங்க, மனம் சார்ந்த வந்து நோய்களை வந்து எங்களுக்கு வந்து அறவே வந்து போக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட். இந்த மாதிரி வந்து சித்த மருத்துவம் தெளிவாக வந்து முறையான மருத்துவர் ஆலோசனைகளை செய்யும்போது உங்களுக்கு தெளிவான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி லைஃப்பை வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டு போக முடியும் அப்படின்றதும், பயமே வேண்டாம் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக, கோவிட் வந்தால் பயப்பட தேவையில்லை, தாராளமாக நமக்கு வந்து இமீடியட்டாக நல்ல முறையில் நார்மலாகி நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பயமே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் அந்த மாதிரி எதுவும் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களையும் அழைக்கலாம். மிக்க நன்றி.